வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல் கொடுப்பது போல் கொடுத்து பிடுங்கி கொண்டாண்டி தமிழக அரசு மீது பெண்கள் கொந்தளிப்பு இதனால் பெண்கள் வந்து தமிழக அரசு மீது கொந்தளிப்பாக இருக்காங்க அடுத்தபடி நம்மளுக்கு பெண்களுக்கு பஸ்ல இலவசமாக இல்லையா எல்லாமே நாம இந்த இடையில ப்ரீஃபாக பார்த்தலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் தமிழக அரசு என்ன வெளியிடுறாங்க

பேருந்தில் இலவச பயணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணித்து வந்தனர் பொதுவாக நகர பேருந்துகள் அதாவது ஒயிட் போர்டு பேருந்துகள் குறைவாக இயக்கப்பட்டு வந்தன இந்நிலையில் அதன் எண்ணிக்கை அதிகரிப்பதாக திமுக அரசு அறிவித்தது ஆனால் அதற்குள் ஊடக பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மட்டும் நேற்று முதல் பேருந்து போக்குவரத்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல அனுமதிக்கப்பட்ட முதல் நாளே மாதர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அதற்கு காரணம் ஒரு பக்கம் கொடுப்பது போல கொடுத்து மற்றொரு பக்கம் எக்கச்சக்கமாக பிடுங்கியுள்ளனர் என்பது சென்னை மாநகர ஒயிட் போர்டு பேருந்துகள் மட்டும்தான் பெண்களுக்கு இலவசமா நகர மினி பேருந்துகள் கிடையாதா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சென்னை முழுவதும் இலவசமாக பயணம் செய்து வரும் நிலையில் நகரப்புற பேருந்துகளில் உள்ள தெருக்களில் பயணம் செய்யும் மினி பேருந்துகளில் டிக்கெட் வசூலிப்பதில் பெண்கள் முதியோர்கள் இதனால் வேதனை அடைந்துள்ளனர் மினி பேர்களில் பயணிக்கும் பெண்கள் முதியோர்களுக்கு ரூபாய் பதிமூணு வரை டிக்கெட் பணம் கொடுத்து பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஒரு பக்கம் இலவசமாக கொடுப்பது போல மற்றொரு பக்கம் அதை சரி செய்ய மினி பெயர்களில் அதிக கட்டணம் வசூலித்து வருவது மகளிடையே அதிருப்தியை ஏற்பட்டுள்ளது ரீசெண்டாக பெண்களுக்கு இலவசம் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ரோஸ் கலர்ல பஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த பஸ்ல மட்டும்தான் பெண்களுக்கு இலவசமாக பயணிக்க முடியும் பெண்கள் மாற்று திருநாள்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகளோ கூட உதவியாக வர அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இலவசம் அப்படின்னா நம்மள தமிழக அரசு உத்தரவிட்டாங்க அதே போல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நாலு இடத்துல வந்து நம்மளுக்கு பஸ் விட்டாங்க அந்த நாலு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெண்களுக்கு இலவசமான பஸ்ல வந்து நீங்கள் இலவசமாக பயணிக்கலாம் ஆனால் நீங்க வந்து தெற்குள்ள போகிற கூடிய பஸ் மினி பஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மினி பஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறதா இப்போ எல்லாமே பெண்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இலவசமாக பயணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ்கலா பஸ் மட்டுமே விட்டுருக்கீங்களே தவிர இந்த மினி பஸ்ல எங்களுக்கு இலவசம் பயணம் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெண்கள் எல்லாமே கோரிக்கை வச்சிக்கோங்க அது மட்டுமே இல்லாம இன்னொரு பக்கம் வந்து அதுல அதிகமா கட்டணம் வசூலிக்கிறதா தமிழக அரசு மீது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடும் கோபத்தில் இருக்கிறதா ஒரு புதிய அறிவிட்டு இருக்குங்க நன்றி